ஆழ்வார் திருவடி கடே சரணம், எம்பெருமானார் திருவடி கடே சரணம், பிள்ளைலோக்காச்சாரியர் திருவடி கடே சரணம், ஜீயர் திருவடி கடே சரணம், ஜீயர் திருவடி கடே சரணம், ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம், தீபக்தி ஆதிகுணாநமம், யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாத்தரமணிம், ரம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம், சதா ததாயத்தாத் சத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லோக்காச்சாரியாய குருவே கிருஷ்ண பாதசிய சூனவே, சம்சார போகி சந்தஷ்ட ஜீவ ஜீவாத்தவே நம. லோககுரும் குருபி சக பூர்வைஹி கூரகுலோத்தமதாசம் உதாரம் ஸ்ரீநகபத்யபிராம வரேஷௌ தி பிரசயான குருஞ்ச பஜேஹம். லோகாச்சாரிய கிருத்தே லோகஹிதே வச்சனபூஷணே தத்வார்த்த தர்ஷினோ லோகே தன்னிஷ்டாஶ்ச சுதுர்லபாஹ. ஜகதாச்சாரிய ரச்சிதே ஸ்ரீமத் வச்சனபூஷணே தத்வஜானஞ்ச தன்னிஷ்டாம் தேஹிநாத யதீந்திரமே. பரம காருணிகரான பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீ வச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்தை நம்முடைய உஜ்ஜீவனத்துக்காக அருளி செய்துள்ளார். அதற்கு மணவாழ மாமுனிகள் மிக விரிவான வியாக்கியானம் அருளியுள்ளார். இந்த ஸ்ரீ வச்சனபூஷண திவ்ய சாஸ்திரத்தை மாமுனிகளுடைய அற்புதமான வியாக்கியானத்துடன் நாம் அனுபவித்து வருகிறோம். தற்பொழுது பாகவத அபச்சாரம் என்ற தலைப்பு, அந்த விஷயத்தை இந்த மூன்றாம் பிரகரணத்திலே அனுபவித்து வருகிறோம். மூன்றாம் பிரகரணம் பிரபன்னாதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு பிரகரணம், ஒரு பகுதி. அந்த பகுதியிலே இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருப்பது பாகவத அபச்சாரம் என்பது எப்படிப்பட்டது, அதை விளக்கி கொண்டு வருகிறார். அப்படி வரும்பொழுது இந்த அடியார்களிடத்திலே நாம் வித்தியாசம் பார்க்கலாமா கூடாதா என்று ஒரு விசாரம் வர, அப்படி நாம் பார்க்க முடியாது, அடியார்கள் எல்லோரும் உயர்த்தியை பெற்றவர்களே, மேன்மை பெற்றவர்களே என்பதை நன்றாக விளக்கி வருகிறார். அதிலே நாம் 211வது சூத்திரம் வரை அனுபவித்திருக்கிறோம். 210, 211வது சூத்திரங்களிலே முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே பிள்ளைலோக்காச்சாரியார் நமக்காக விளக்குகிறார். பகவத் சம்பந்தம் உண்டானால் இரண்டு மொக்குமோ, அதாவது உத்கிருஷ்டமான ஜன்மம், உத்கிருஷ்டமான ஜன்மம் என்றால் உயர்ந்த ஜன்மம், பிராமண ஜன்மம். அதே போல தாழ்ந்த ஜென்மம், தாழ்ந்த ஜென்மம் என்றால் இதர ஜென்மங்கள், அதிலேயும் முக்கியமா சூத்ர வர்ணம், அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சண்டாளர்கள் போன்றவர்கள், இதையெல்லாம் இதர ஜென்மங்களாக வைத்துக்கொண்டு அவைகளை பொதுவாக இது சாஸ்திரத்தில் நாம் பார்க்கிறோம். பேச்சு வழக்கிலேயும் சரி, இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அது சொல்லக்கூடாது அது என்பதைத்தான் இங்கே மிகவும் விபுலமாக, மிகவும் விரிவாக பிள்ளைலோக்காச்சாரியை எடுத்து நமக்காக காட்டுகிறார். இப்படி வித்தியாசம் சொல்லக்கூடாது, இவர்கள் இந்த உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை கிடையாது என்பதை நன்றாக இங்கே நிரூபித்து காட்டுகிறார். இது பல அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது பலருடைய மனதிலேயும் இந்த ஒரு வித்தியாசம், இவர்கள் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் பதிந்து விட்டது, அது இருக்கக்கூடாது என்பதை இங்கே நன்றாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் மிக முக்கியமானவரான பிள்ளைலோக்காச்சாரியர் எடுத்து காட்டுகிறார். அதைத்தான் நாம் இங்கே அனுபவித்து வருகிறோம். பகவத் சம்பந்தம் உண்டா, அதாவது ரெண்டு அடியவர் இருக்கிறார்கள், ஒருவர் பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர், இன்னொருவர் அபிராமண ஸ்ரீ வைஷ்ணவர். இவர்கள் இருவரிலே இருவருக்கும் ஞானம் அனுஷ்டானம் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது, அவர்கள் ஜென்மம் மட்டும் வேறுபட்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே பிராமணர் தானே உயர்ந்தவர், இல்லா மற்றவர் தாழ்ந்தவர் தானே என்ற எண்ணத்தோடே ஒருவர் கேள்வி கேட்கிறார். பகவத் சம்பந்தம் உண்டானால் இரண்டு மொக்குமோ என்னில், அதுதான் இந்த அவர் கேட்கிற கேள்வியை பிள்ளைலோக்காச்சாரியர் தானே கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார். இப்போ ரெண்டு பேருக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கு, ஒரு ஆச்சாரியன் மூலமாக பகவானிடத்துல சம்பந்தம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இருவருக்கு நடுவிலே யார் உயர்ந்தவர், பிராமணர் தானே உயர்ந்தவர் என்று அவரிட ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியை அவரே அந்த கேள்விக்கு பதிலும் அருளி செய்கிறார். அடுத்த சூத்திரம் 211வது சூத்திரத்திலே ஒவ்வாது என்று அதை காட்டுகிறார். அப்படி சொல்ல முடியாது, ரெண்டும் சமம் இல்லை. ஒருவர் பிராமண வர்ணத்திலே பிறந்தவராக இருந்தால் அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், அப்படி இருக்கிறார் என்றால் அவரை பார்க்கும் பொழுது இன்னொருவர் பிராமணர் அல்லாதவராக இருக்கிறார், அவருக்கு உபவீதம் கிடையாது, அதாவது ஜென்ம யஜ்ஞோபவீதம் கிடையாது என்று வைத்துக்கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் இருவரிலே ரெண்டு பேரும் சமமா என்று கேட்டால் இல்லை இல்லை, சமம் என்று நாம் நினைப்போம் அந்த சமம் கூட கிடையாது என்று இங்கே காட்டுகிறார். ஒவ்வாது என்று 211வது சூத்திரத்திலே காட்டினார்.
அந்த 211வது சூத்திரத்தை விளக்கும் பொழுது மாம்னிகள் அந்த முன்னுரையிலேயே ஒரு நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை அப்பொழுதே அவர் போக்கி விடுகிறார். இதிலே கேட்கக்கூடிய கேள்வி கேட்டவர் எப்படி கேட்கிறார் என்றால், பிராமண ஜென்மம் தானே உயர்ந்தது, ரெண்டு பேருக்கும் பகவத் சம்பந்தம் இருக்கு, அப்ப இவர் பிராமணர் இவர் அப்பிராமணர், பிராமணர் இல்லாதவர். இப்ப பிராமண சம்பந்தம் தானே உயர்ந்தது, பிராமண ஜென்மம் தானே உயர்ந்தது, அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர் தானே உயர்ந்தவர் என்ற எண்ணத்தோடு அவர் கேட்கிறார். அதற்கு மாமனிகள் அந்த முன்னுரையிலே, இவர் நினைத்துக் கொண்டிருப்பதே தவறு, முதலிலே பிராமண ஜென்மத்திலே பிறந்தவர் என்பதனாலே அவர் உயர்ந்தவராக இருக்க மாட்டார், அவர் அப்படி பிரமித்திருக்கிறார், உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் என்று காட்டுகிறார். அடுத்தது அபகிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், தாழ்ந்ததாக பிரமித்த ஜென்மம், இவர் தாழ்ந்தவர் என்று நாம் பிரமித்திருக்கிறோமே தவிர அவர் தாழ்ந்தவர் இல்லை என்பதை முன்னுரையிலே எடுத்து காட்டி, அதற்கு மேலே இதிலே இவர்கள் இருவரும் சமம் இல்லை, சமம் இல்லைன்னா அப்போ ஒருத்தர் உயர்ந்தவர் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு ஆறுது, அது எந்த வர்ணம் உயர்ந்தது எந்த வர்ணம் தாழ்ந்தது என்று அதற்கு மேலே விளக்கம் அருளி செய்கிறார். பொதுவாக வர்ணம் தாழ்ந்தது உயர்ந்தது என்று எப்படி சொல்லுவோம், பிராமண வர்ணம் உயர்ந்தது மற்ற வர்ணங்கள் தாழ்ந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது அது சரியா என்று பார்த்தால் அது சாஸ்திரப்படி அது சரியில்லை, ஆழமாக சாஸ்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது சரியில்லை என்பதை தான் இங்கே நிரூபிக்கிறார்கள். அப்படி நாம் இதை உயர்ந்ததாக சொல்ல முடியாது, ஏன் சொல்ல முடியாது என்பதற்கு மேலே விளக்கம் காட்டுகிறார். அதுதான் இப்ப 212வது சூத்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். 212வது சூத்திரம், இதனுடைய முன்னுரை அத்தை உபபாதிக்கிறார், இது நன்றாக விளக்குகிறார். அதாவது இப்ப ஒவ்வாது என்று சொன்னால் என்ன, ஒவ்வாது பிராமண வர்ணத்திலே பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், அபிராமண வர்ணத்திலே பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர், இவர்கள் இருவரும் சமமா என்று ஒரு கேள்வி. இடத்துல சமம் இல்லை என்று சொன்ன உடனே ஏதாவது ஒன்று பெருசுன்னு தெரியறது இல்லையா, நாம் பொதுவாக பிராமண வர்ணத்திலே பிறந்தவர் உயர்ந்தவர் நினைப்போம், அது இல்லை என்று இங்கே நிரூபிக்கிறார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் பிரம்ச சம்பாவனையாலே சரீரேச்சை என்கிறபடியே பயஜனகம், உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம். இது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் உள்ளலோக்காச்சாரியர் இப்படி ஒரு பிரயோகத்தை அழகாக எடுத்து காட்டுகிறார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், பிரமை என்றாலே என்ன, மனக்கலக்கம். இப்போ நாம் ஒரு இப்போ பிராமண வர்ணத்தை பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம், இதுதான் உயர்ந்த வர்ணம் என்று நாம் நினைக்கிறோம், அதுதான் பிரமிப்புங்கிறது, அது நாம் மதிக்கலங்கி அப்படி நினைக்கிறோம். ஏன் அப்படி நினைக்கக்கூடாது என்பதற்கு அவரே விளக்கம் காட்டுகிறார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் பிரம்ச சம்பாவனையாலே, பிரம்ச சம்பாவனைனா நழுவுவதற்கு வாய்ப்பிருப்பதனாலே, நழுவுவதுன்னா எதிலிருந்து நழுவுவது, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ பிரபன்ன நிஷ்டை அதிலிருந்து நழுவுவதற்கு அதிலே வாய்ப்பிருக்கிறது. அதனாலே ஷரீரேச்சா என்கிறபடியே, ஷரீரேச்சான்னு ஒரு ஸ்லோகம் முன்னாடியே நாம் பார்த்துருக்கோம் அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்திலே சொன்னபடி பயஜனகம், இது பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பயஜனகம்னா பயத்தை உண்டாக்கக்கூடியது. ஆக இந்த உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் பிராமண ஜென்மம் நேர வச்சுக்கொள்ளலாம், நேர வைத்துக் கொள்ளலாம் பிராமண ஜென்மம். இந்த பிராமண ஜென்மம் என்பது பிராமணன்னா இந்த இடத்துல பிராமண சத்திரிய வைசிய மூணு பேரே சேர்த்து தான் சொல்றார். ஏன்னா மூன்று பேருக்குமே பிராமண சத்திரிய வைஷ்ணிய வைசிய ஆண்கள், இவர்களுக்கு மூன்று பேருக்குமே யக்ஞோபவீதம் அணிந்து கொள்வதற்கு தகுதி உண்டு, யக்ஞோபவீதம் அணிந்து கொண்டு வேத அத்தியனம் பண்ணலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், மூணு வர்ணத்தவர்களும் கற்றுக்கொள்ளலாம், பிராமணனும் கற்றுக்கொள்ளலாம், சத்திரியனும் கற்றுக்கொள்ளலாம், வைசியனும் கற்றுக்கொள்ளலாம், வேதத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனா கத்து கொடுக்கலாம்னா யார் கொடுக்க முடியும், வேதத்தை பிராமணர் மட்டும்தான் கத்து கொடுக்க முடியும், அதுதான் சாஸ்திரம் சொல்றது. வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு யஜ்ஞோபவீதம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பிராமண சத்திரிய வைசிய மூன்று பேருக்கும் அதிகாரம் உண்டு, ஆனால் கற்றுக் கொடுப்பதற்கு, வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு பிராமணன் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலை. இப்ப இதை பார்த்து இந்த ஜென்மத்தை பார்த்து நமக்கு இவர்கள் வேத அத்தியனம் பண்ணுகிறார்களே, இவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் நாம் இவர்களை பார்த்து தான் நம்ம உத்கிருஷ்டமாக பிரமிக்கிறோம். இவர் வேதத்தையே சொல்லக்கூடியவர், இவர் வேதத்திலே இருக்கக்கூடிய கிரமங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர் என்றெல்லாம் பார்த்து அதில் ஒரு மேன்மை இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். அந்த மேன்மை கூடவே இன்னொரு ஆபத்தும் இருக்கு, அதுதான் இங்கே காட்டப்படுகிறது. பிரம்ச சம்பாவனை, நழுவுவதற்கு வாய்ப்பு, எதிலிருந்து நழுவுவது, இந்த பிராமணியத்திலேருந்து நழுவுவதற்கு, அந்த பிராமணியத்திலேருந்து நழுவுவதுங்கிறதோட இந்த பிராமணியம் சத்திரியனாக இருக்கக்கூடிய தன்மை, வைசியனாக இருக்கக்கூடிய தன்மையினாலே இவர்களுக்கு உபாயாந்தரங்களிலே கை வைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவர்கள்
கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதையெல்லாம் செய்யலாம். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் யார் செய்ய முடியும்னா பிராமண சத்திரிய வைசியர்கள் தான் அந்த கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகமே செய்ய முடியும். ஆனால் அவர்களுக்கு செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது இல்லையா? அப்படி அதிகாரம் இருப்பதனாலே அதிலே போய் ஒருவேளை அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் என்றால் அந்த பிரபன்ன நிஷ்டையானது குலைந்து விடும். கர்மயோகமும் ஞானயோகம் பக்தியோகம் இதெல்லாம் நம்ம உபாயமா பண்ண முடியாது. அதை பண்ணுவதற்கே இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருப்பதனாலே அது நழுவுவதற்கு வாய்ப்பாகிறது. பிரபன்ன நிஷ்டையிலிருந்து நழுவுவதற்கு வாய்ப்பாகிறது. அதனாலே இது பயஜனகம், அதனால இது பயத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மமாக இது இருக்கிறது என்று இந்த இடத்துல சுருக்கமான விளக்கம். மாமுனிகளுடைய வியாக்கியானம் சேவிக்கலாம், அது நன்றாகவே புரியும் நமக்கு. மாமுனிகள் வியாக்கியானம் உத்கிருஷ்டமாக என்று தொடங்கி, உத்கிருஷ்டமாக என்று இந்த சூத்திரம் அதை விளக்குகிறார். ஆபிஜாத்தியாதிகளாலே, ஆபிஜாத்தியம், ஆபிஜாத்தியம்னா உயர்ந்த குடிப்பிறப்பு, இந்த உயிர் குடிப்பு முதலான தன்மைகளாலே அகங்கரித்து நசிக்கைக்கு உறுப்பாகையாலே அபகிருஷ்டமாயிருக்கிற இத்தை உத்கிருஷ்டமாக நினைத்து பிரஷ்னம் பண்ணிற்று. கேள்வி கேட்டவர் அது எப்படி, எந்த பாவத்திலே அவர் கேள்வி கேட்டார் என்பதை இங்கே மாமுனிகள் விளக்குகிறார். ஒருவர் கேள்வி கேட்டிருக்கார், அந்த கேள்வியை தான் பிள்ளைகளுக்கு தான் கேட்டுக்கொண்டு அதற்கு பதில் அளிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறார், ஆபிஜாத்தியாதிகளாலே, ஆபிஜாத்தியம் உயர்ந்த குடிப்பிருப்பு முதலான காரணங்களாலே அகங்கரித்து, அகங்காரம் கொண்டு, நான் தான் உயர்ந்த குடியிலே பிறந்திருக்கேன், நான் பிராமணன் என்று ஒரு அகங்காரத்தோட இருந்து கொண்டு நசிக்கைக்கு உறுப்பாகையாலே, அது அழிந்து போவதற்கே காரணமாக இருப்பதனாலே அபகிருஷ்டமாயிருக்கிற இத்தை. இது எப்படி இருக்கு, அபகிருஷ்டமா இருக்கு, தாழ்ந்ததா இருக்கு. இந்த பிராமண ஜென்மம் உண்மையிலே பார்த்தா தாழ்ந்த ஜென்மம். ஏன், இதுலதான் நமக்கு நழுவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் மேல விளக்க போகிறார் அவரே. அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒருவன் சூத்திரனாக பிறந்தான், சண்டாளனாக பிறந்தான் என்றால் அந்த பிறந்த காலத்திலிருந்தே அவனுக்கு நாம் இந்த குடியிலே பிறந்திருக்கிறோம், நாம் பவ்யமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அது பிறப்பு, பிறப்பிலிருந்தே இருக்கக்கூடியது. ஆனால் பிராமண குலத்திலே பிறந்தவனோ, சத்திரிய குலத்திலே பிறந்தவனோ, வைசிய குலத்திலே பிறந்தவனோ, நான் இந்த உயர்குடியிலே பிறந்திருக்கிறேன் என்று அகங்காரப்படுவதற்கு வாய்ப்பாக இருந்து அதுவே அவனை அழிப்பதற்கும், அவன் அழிப்பதுனா அவன் அச்சித்து போல ஞானம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே இது அபகிருஷ்டமாக இருக்கிறது, மிகவும் தாழ்ந்ததான ஜென்மமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற இத்தை உத்கிருஷ்டமாக நினைத்து பிரஷ்னம் பண்ணிட்டு, அதை உத்கிருஷ்டமாக நினைத்து அவன் கேள்வி கேட்டான். யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், அதுதான் பிள்ளைலோகாச்சாரம் எடுத்து இங்கே பதில் சொல்கிறார். அவர் எதிராளி கேள்வி கேட்டது என்ன எண்ணத்தோடு கேட்டார் என்றால், இப்படிப்பட்ட ஜென்மத்தை இவன் உயர்ந்த ஜென்மம் என்று நினைத்து கேள்வி கேட்டான். அதஸ்மின் தத் புத்தியாலே என்னிடம் தோற்ற, அது ஏன் இங்கே பிரஷ்னம் அப்படி அமைத்தது என்றால், அவனுக்கு அதஸ்மின் தத் புத்தி, அதஸ்மின் தத் புத்தினா ஒன்று இல்லாததை ஒன்றாக நினைப்பது, ஒரு விஷயத்தினுடைய தன்மையை மாறி நினைப்பது, அதுதான் அதஸ்மின் தத் புத்தி என்று சொல்லப்படும். அப்படி உயர்ந்ததல்லாததே உயர்ந்ததாக நினைத்து பிரமித்திருக்கிறான் இல்லையா, அதுதான் இங்கே அவனுக்கு இருந்த கலக்கம். அப்படி இருப்பதை நினைத்து கொண்டு இவர் இங்கே இந்த கேள்வியிலே உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் என்று அருள் செய்திருக்கிறார் என்று காட்டுகிறார். ஏன் இங்கே பிள்ளைலோக்காச்சாரிய உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் என்று அருள் இருக்கிறார் என்றால், இவன் பிரமித்திருக்கிறான், கேள்வி கேட்டவன் பிரமித்திருக்கிறான், அதனாலே அப்படி அருள் செய்கிறார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் என்கிறார், அதனாலதான் இங்கே உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம். இந்த இடத்துல உத்கிருஷ்டமான ஜென்மம்னே சொல்லியிருக்கலாம், ஆனா அப்படி சொல்ல முடியாது, ஏனெனில் இதுதான் அபகிருஷ்டமான ஜென்மம், இதுதான் தாழ்ந்த ஜென்மம். உயர்ந்த ஜென்மம் என்றால் சூத்திர ஜென்மம் தான் உயர்ந்த ஜென்மம், ஏனெனில் அதுலதான் இந்த கலக்கம் எல்லாம் இல்லை, இவனுக்கு எந்த ஒரு அகங்காரம் வருவதற்கும் வாய்ப்பில்லை, அதனால அதுதான் உயர்ந்த ஜென்மம் என்பதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அடுத்தது பிரம்ச சம்பாவனையாவது, பிரம்ச சம்பாவனைனா என்ன என்பதை விளக்குகிறார். உபாயாந்தரங்களின் அன்பயத்தாலே அனன்ய உபாயத்துவமாகிற அதிகாரத்தில் நின்றும் நழுவுதல் வருகைக்கு யோக்கியமாயிருக்கை. பிரபன்னா எப்படி இருக்கணும், அனன்ய உபாயத்துவம் என்ற தன்மையோடு இருக்கணும், வேறு ஒரு உபாயத்தை கை கொள்ளாதவனாக இருக்க வேண்டும். அப்படி அந்த அதிகாரத்திலிருந்து நழுவுவதற்கு இது வாய்ப்பாக இருக்கிறது. உபாயாந்தரங்களில் அன்வயத்தாலே, மற்ற உபாயங்களிலே இவன் அன்வயிப்பதற்கு ஈடுபடுவதற்கு இது வாய்ப்பாக இருப்பதனாலே. ஒரு பிராமணன் என்றிருந்தால் அவன் வேத அத்தியனம் பண்ணி அவன் கர்மயோகம் பண்ண முடியும், ஞான யோகம் பண்ண முடியும், பக்தி யோகம் பண்ண முடியும். அவனுக்கு அந்த வாய்ப்பு இருப்பதனாலே அவன் எங்கேயாவது அதை பண்ணிட்டான்னா என்ன ஆகும் என்று இதை அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படி உபாயாந்தரங்களின் அன்வயத்தாலே, அந்த உபாயாந்தரங்களிலே இவனுக்கு அன்வயம் இருக்கு, இவனுக்கு ஈடுபடுவதற்கு தகுதி இருக்கு, அதனாலே அனன்யோபாயத்துவமாகிற
அதிகாரத்தில் நின்று நழுவுதல் வருகைக்கு, அதனாலே அந்த வாய்ப்பு இருப்பதனாலே அனன்ய உபாயத்துவம் என்ற தன்மை இவனிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நிலையிலிருந்து அந்த அதிகாரத்திலிருந்தும் நழுவுவதற்கு வருகைக்கு யோக்கியமாக இருக்கு. அந்த அந்த நழுவுதல் ஏற்படுவதற்கு இவனுக்கு தகுதி இருக்கு என்று காட்டுகிறார். ஷரீரேச்சா என்கிறபடியே பயஜனகம் என்றது. ஷரீரேச்சா என்கிறபடியே பயஜனகம். இது ஏற்கனவே நாம பயஜனகம் சோகஜனகம் என்று ரெண்டு விஷயம் பார்த்தோம். மற்ற உபாயங்களுடைய தாழ்ச்சியை சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடியது, சோகத்தை கொடுக்கக்கூடியது என்று இந்த ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்தாருங்க. அதே ஸ்லோகத்தை தான் இங்கேயும் எடுத்து காட்டுகிறார். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே அர்த்தம் தான் இங்கேயும். இது காலேஷ்வபிச்ச சர்வேஷு திக்ஷு சர்வ சர்வாசு சர்வாசு சாச்சுத ஷரீரேச்ச கதௌ சாபி வர்தத்தே மே மகத்பயம் என்று இந்த ஸ்லோகம். இதுல எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அடியார்களை நழுவ விடாதவனே அச்சுதனே, எனக்கு சர்வ சமஸ்த காலங்களை பார்த்து எல்லா காலங்களை பார்த்தாலும் எல்லா புண்ணிய தேசங்களை பார்த்தாலும் என்னுடைய தேகத்தை பார்த்தாலும் உபாயாந்தரங்களை பார்த்தாலும் மிகவும் பயம் ஏற்படுகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் இது. எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. ஜித்தந்தா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இதுல என்ன காட்டுகிறார் என்றால், இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு பயம் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த சரீரம் கர்மயோகம் பண்ணதுக்கு தகுதியான சரீரம், ஞானயோகம் பண்ணுவதற்கு தகுதியான சரீரம். இந்த வர்ணாசிரமம் எல்லாமே தேகத்துக்கு தான், ஆத்மாவுக்கு வர்ணமும் கிடையாது ஆசிரமும் கிடையாது. ஆத்மாவுக்கு எல்லாம் ஆத்மாங்கிற தன்மை மட்டும்தான். தேகத்துக்கு தான் இது பிராமண தேகம், இது சத்திரிய தேகம், இது வைசிய தேகம், இது சூத்திர தேகம், இது சண்டாள தேகம், இது பிரம்மச்சாரி தேகம், இது கிரகஸ்த தேகம் என்றெல்லாம் சரீரத்துக்கு தான் இது. இது வந்து ஆத்மாவுக்கு கிடையாது. அப்படி இருப்பதனாலே இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வருகிறது, நான் பிராமணனா இருக்கேனே அதனால நான் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கலாமே என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடுமோ, அதிலே நான் ஈடுபட்டு விடுவேனோ என்று ஒரு பயம் ஏற்படுகிறதே என்று அந்த ஸ்லோகத்தை சொல்லி காலேஷ்வபிச்ச சர்வேஷு என்று தொடங்கி உபாயாந்தர அனுஷ்டானத்துக்கு யோக்கியங்களாகையாலே பயஹேத்துக்களானவற்றை சொல்லி வருகிற அடைவிலே உபாயாந்தர அனுஷ்டானத்துக்கு யோக்கியங்களாகையாலே, அதாவது உபாயாந்தர அனுஷ்டானங்களிலே ஈடுபடுவதற்கு யோக்கியமாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய விஷயமாகையாலே பயஹேத்துக்களானவற்றை பயத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களான என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி வருகிற அடைவிலே, அதையெல்லாம் சொல்லி வரக்கூடிய நிலையிலே அவை எல்லாவற்றிலும் பிரதானமாக சரீரேச்ச வர்த்தத்தே மே மகத்பயம் என்று சொல்லுகிறபடியே. என்னெல்லாம் பார்த்தோம், காலேஷு காலேஷு அபிச்ச சர்வேஷு திக்ஷுஷு திக்ஷு சர்வாசு சாட்சுத சரீரேச்ச கதௌ சாபி வர்த்தத்தே மே மகத்பயம் என்று இந்த ஸ்லோகம் இருக்கு. இதுல எல்லா புண்ணிய நல்ல காலங்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் வருது, ஏன்னா அந்தந்த காலங்களில் நாம் இந்தந்த நல்ல காரியங்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கு. அதே போல எல்லா புண்ணிய தேசங்களை பார்க்கும் பொழுதும் இந்தந்த இடங்களிலே இந்தந்த கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இந்த சரீரத்தை பார்த்தாலும் நமக்கு பயமாக இருக்கிறது, ஏனெனில் இந்த பிராமண சரீரத்தை கொண்டுதான் நாம் இந்தந்த கர்மங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லியிருப்பதனால இது நமக்கு பயத்தை கொடுக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் பயத்தை கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது புண்ணிய காலங்கள், புண்ணிய தேசங்கள் இதையெல்லாம் சொல்லும்பொழுது அதே போல தன்னுடைய சரீரத்தையும் சேர்த்து முக்கியமாக இங்கே சொல்லியிருப்பதனாலே அது பிரதானமாக சொல்லப்பட்டிருப்பதனாலே ஸ்வரூப யாத்தாத்மிய வித்துக்களாய் உபாயாந்தர கந்த அசகராயிருக்கும் அதிகாரிகளுக்கும் இது இருக்க இருக்க என் செய்ய தேடுகிறது என்னும் பயத்தை விளைக்குமதாய் இருக்கும் என்னும் இருக்கும் என்படி. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறார், இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறபடியே ஸ்வரூப யாத்தாத்மிய வித்துக்களாய் நல்ல ஸ்வரூபத்திலே உண்மை நிலையை அறிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் உபாயாந்தர கந்த அசகராய் இருக்கும் அதிகாரிகளுக்கும் மற்ற உபாயங்களுடைய கந்தத்தை கூட அந்த வாசனையை கூட தாங்கள் பொறுத்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பிரபன்னர்களுக்கும் இது இருக்க இருக்க என் செய்ய தேடுகிறது என்னும் பயத்தை விளைக்குமதாய் இருக்கும் என்படி. இந்த சரீரம் இருக்க இருக்க இவனுக்கு என் செய்ய தேடுகிறது, இந்த சரீரம் இதை பண்ண சொல்லுமா அதை பண்ண சொல்லுமா, கர்மயோகத்தை அனுஷ்டிக்க சொல்லுமா ஞானயோகத்தை அனுஷ்டிக்க சொல்லுமா என்னும் பயத்தை விளைக்குமா இருக்கும் என்படி. அப்படி அதை ஈடுபடுத்தக்கூடிய அந்த நிலையை இது கொடுக்கிறதே என்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இந்த சரீரம் இருக்கு. அதனாலே இது உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம்,
என்று இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். அதாவது இந்த உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், இந்த நான் உயர்ந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண ஜென்மம், அது நமக்கு உண்மையிலேயே தாழ்ந்த ஜென்மம், அது பயத்தை விளைக்கக்கூடிய ஜென்மம் என்று இங்கே காட்டுகிறார். இது 212வது சூத்திரம். 213வது சூத்திரம், இன்னும் இதுக்கு ஒரு தோஷம் அருளி செய்கிறார். இதுக்கு மேல மாமணிகளுடைய முன்னுரை இந்த 213வது சூத்திரத்துக்கு. இதுல இன்னொரு தோஷமும் இருக்கு, இந்த உயர்ந்ததாக பிரமிக்கிறோமே அந்த ஜென்மத்திலே இன்னொரு தோஷமும் இருக்கு என்று இங்கே எடுத்து காட்டுகிறார். இதுல காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் பலருக்கும் இந்த ஞானமே அடியோட இல்லை என்றே சொல்லிடுதான். என்ன காரணம்னா, எல்லாரும் பொதுவா உலகத்திலேயே பிராமணர்கள்லாம் உயர்ந்தவர்கள், சூத்திரர்கள்னா தாழ்ந்தவர்கள் என்ற அந்த எண்ணத்தை நன்றாக அது பலரும் சேர்ந்து விதைத்து விட்டார்கள். அதுனா இவர் அவர் என்று சொல்ல முடியாது, அது பலரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைத்து விட்டார்கள். அந்த எண்ணத்தை மாற்றுவது என்பது மிகவும் சிரமம். அதைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அந்த காலத்திலேயே அடியார்கள் என்று வந்து விட்டார்கள் என்றால், அதிலே பிராமணர் சூத்திரர் சத்திரியர் வைசியர் சண்டாளர் என்றெல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவரவர்கள் வர்ணத்துக்கு ஏற்றாப்புல அவரவர்கள் செயல்கள் இருக்க வேண்டும். ஆனா இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்று நாம் சொல்லக்கூடாது. அப்படி நாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொன்னாலும் கூட, ஒரு சூத்திரரோ சூத்திரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவரோ சண்டாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவரோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் சொல்லணுமே தவிர, பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர்களை உயர்ந்தவர்களாக சொல்லக்கூடாது என்பதை மிகவும் முக்கியமாக எடுத்து காட்டியுள்ளார்கள். இதுக்கெல்லாம் பல காரணங்களும் உண்டு. இப்போ ஆழ்வார்கள் எல்லாம் ஒருவொருத்தர் ஒரு ஒரு வர்ணத்திலே பிறந்தவர்கள். அப்படி இருந்தும் கூட அந்த ஆழ்வார்களை மிகவும் கொண்டாடியது யார் என்று பார்த்தால் பிராமணோத்தவரான ஆச்சாரியர்கள். இப்போ ஆச்சாரியஸ்தான், அதனால்தான் வர்ணாசிரம தர்மமும் முக்கியம், பாகவத தர்மமும் முக்கியம். அடியார்கள் என்று வரும்பொழுது பாகவத தர்மத்தின் கொண்டுதான் அவர்களை நாம் கொண்டாடுவது, அவர்களிடத்திலே நாம் மிகவும் பக்தியோடு இருப்பது, அவர்களிடத்திலே நாம் எல்லா விதமான கைங்கரியங்களும் செய்வது. அதே வைதிக காரியங்கள் என்று வரும்பொழுது வர்ணாசிரமம் தான் அங்கே பிரதானம். ஒரு சந்நிதி நடக்கிறது, ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணுறோம், ஒரு நம்முடைய கிரகத்திலே ஒரு ஹோமங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, இல்லை ஒரு விவாகமோ ஒரு உபநயனமோ அது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு யாக யஜ்யங்கள் பண்ணுகிறோம், அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது கூட அது வர்ணாசிரம தர்மத்தின்படி தான் நாம் பண்ண வேண்டுமே தவிர, அது சந்நிதியாக கோயில் பொது இடமாக இருக்கட்டும், நம்முடைய இல்லமாக இருக்கட்டும், கிரகமாக இருக்கட்டும், எங்க இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும் சரி தனியாக இருந்தாலும் சரி, வைதிக காரியங்கள் எல்லாமே வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டித்து அந்த ஆகம சாஸ்திரத்தின்படியும் அந்தந்த கிரமங்கள் படியும் தான் செய்ய வேண்டும். அதுக்காக எல்லாம் ஒண்ணுங்கிறதுனால எல்லாரும் எல்லாம் பண்ணலாம் என்பதும் கிடையாது. அதையும் தெளிவாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல இடத்துல எடுத்து காட்டியுள்ளார்கள். அதே சமயத்துல ஒருத்தரை ஒருத்தர் மதிப்பது, ஒருத்தர் இடத்துல இருக்கக்கூடிய ஞானங்களை பகிர்ந்து கொள்வது, பக்தி பரிமாற்றங்கள் இருப்பது, இது எந்த ஒரு வர்ண பேதங்களோ ஆசிரம பேதங்களோ இல்லாமல் அக்காலத்திலிருந்தே நம்முடைய பெரியவர்கள் நன்றாக பல இடங்களிலே காட்டியுள்ளார்கள். ஆழ்வார்கள் விஷயத்திலே சரி, நம்ம பார்த்த நம்ம ஆழ்வார் இருக்கார், திருப்பான் ஆழ்வார் இருக்கார், திருமங்கை ஆழ்வார் இருக்கார், இவர்களைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் மிகவும் கொண்டாடி அவர்களிடத்தில் மிகுந்த பக்தியோடு தான் இருந்திருக்கிறார்கள். வர்ணத்தை வைத்து நாம் அவர்களை குறைத்து எடை போடக்கூடாது என்பது மிக மிக தெளிவாக காட்டியுள்ளார்கள். அதெல்லாம் பூர்வாச்சாரியர்கள் காட்டின அந்த அர்த்தங்களை எல்லாம் எப்பிள்ளைலோகாச்சாரியார் நல்ல ஸ்பஷ்டமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதுக்கு இன்னொரு தோஷம் இருக்கிறது என்று அதையும் அருளி செய்கிறார். அது 213வது சூத்திரம். அதுக்கு ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேணும். அதுக்கு அதுக்குன்னா எதுக்கு, இப்போ பிராமண வர்ணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், அதாவது உத்கிருஷ்டமாக பிரமித்த வர்ணம் ஜென்மம், அந்த பிராமண ஜென்மம், அதுக்கு ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேணும். ஸ்வரூப பிராப்தம்னா என்ன, இந்த ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவம் என்பது மிக முக்கியமான ஸ்வரூபம், அதற்கு தகுந்ததான நைச்சியம். நாம் தாழ்ந்தவன், எம்பெருமான் ஒருவன் தான் தலை சிறந்தவன், அவனுடைய அடியார்கள் தான் தலை சிறந்தவர்கள், நாம் தாழ்ந்தவன் என்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். அந்த நைச்சியம் பாவிக்க வேணும். பாவிக்க வேணும்னா மற்றவர்களை பார்த்து நாம் அதன்படி நடக்க வேண்டும். யாரை பார்த்து, இப்படி தாழ்ந்த ஜென்மங்களாக நாம் பிரமித்திருக்கிறோமே அந்த ஜென்மங்களிலே பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தான் அடியேன் அடியேன் என்று சொல்லிக்கொண்டு இருப்பார்கள். அதை நாம் பார்த்து அனுகரிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையா இருக்கக்கூடிய தன்மையை பார்த்து நாம் அதே போல நடக்கிறோம் என்பது இந்த சூத்திரத்துக்கு சுருக்கமான அர்த்தம். மாமணிகளுடைய வியாக்கியானம், அதுக்கு என்று தொடங்கி, அதுக்குன்னா எதுக்கு, அதை விளக்குகிறார். அதுக்கு என்று கீழ் சொன்ன ஜென்மத்தை பராமர்சிக்கிறது. கீழ் சொன்ன ஜென்மம் எது, உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், பிராமண ஜென்மம், கத்திரிய ஜென்மம், வைசிய ஜென்மம், அது மூணு சேர்த்து தான், ஏன்னா அது எப்பவுமே சேர்த்து தான் அனுபவி அதை பார்க்க வேண்டும். மீதி இருக்கிறதெல்லாம் தாழ்ந்த ஜென்மமாக பிரமித்த ஜென்மங்கள். அதே இங்கே காட்டுகிறார், கீழ் சொன்ன ஜென்மத்தை பராமர்சிக்கிறது. கீழே சொன்ன ஜென்மத்தை இங்கே சொல்லுகிறது.
ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேணும் என்றது. ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேணும் என்றால் என்ன? பாகவத அனுவர்த்தனாதிகளில் வந்தால் சேஷத்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு தகுதியான தாழ்ச்சி. பாகவத அனுவர்த்தனாதிகளில் பாகவதர்களுக்கு தொண்டு செய்வது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது சேஷத்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் எது? ஸ்வரூபம்னா இயற்கையான தன்மை. இந்த இயற்கையான தன்மை எது? சேஷத்துவம், அடிமை என்பதுதான் இயற்கையானது. நம்ம நிறைய இடத்துல முதல்லேருந்து பார்த்துருக்கோம், முமுட்சுப்படியிலேருந்து பார்த்துருக்கோம், ஸ்வத்தம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணிஸ்திதம், இதே போல தாசபூதா ஸ்வத சர்வே என்று பல பிரமாணங்கள் பார்த்துருக்கோம். பல இடங்களில் இதை நன்றாக விளக்கியுள்ளார்கள். ஜீவாத்ம ஸ்வரூபம் சேஷத்துவம் அடிமைத்தனம், அதுதான் முக்கியமான ஸ்வரூபம். அப்படி அந்த சேஷத்துவமாகிற ஸ்வரூபத்துக்கு தகுதியான அதுக்கு தகுந்ததான தாழ்ச்சி, அதுக்கு சேர்ந்தது எது? அடிமைனா என்ன இருக்கணும்? தாழ்ச்சி இருக்கணும். நாம் மிகவும் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் இருக்கணும். நமக்கு அது எப்படி வரும்? பிறர் செய்கிறது கண்டு அனுகரித்து கற்க வேண்டும் என்றபடி. மற்றவர்கள் செய்கிறார் இல்லையா, இப்படி இப்போ தாழ்ந்த வர்ணத்திலே தாழ்ந்ததாக நாம் பிரமித்திருக்கிறோமே, அந்த வர்ணத்திலே பிறந்தவர்கள்லாம் எப்படி அடியேன் அடியேன், எனக்கு என்ன கைங்கரியம், அடியனுக்கு என்ன செய்யணும், அடியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் எப்படி பிரார்த்தித்து நம்ம இடத்திலே கைங்கரியம் பண்ணுகிறார்களோ அதை போல நாம் பார்த்து அதையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று இங்கே காட்டுகிறார். ஆக இந்த இடத்துல இந்த சொரூப பிராப்தமான நைச்சியம் என்பது இவனுக்கு இயற்கையாக இல்லாமல் போய்விடும். ஏன்னா பிராமண சரீரத்தில் இருப்பதனாலே, இல்லை சத்திரிய வைசிய சரீரத்தில் இருப்பதனாலே அதை இவன் ஏறிட்டுக் கொள்ள வேண்டும். இது எதை போல? ஆழ்வார்கள் எல்லாம் நாச்சிய நாயிக்கா பாவத்திலே பாசுரங்கள் பாடுகிறார்கள். எல்லா ஆத்மாக்களும் பெண் தன்மை உடைய ஆத்மாக்கள் தான், பகவான் ஒருவன் தான் புருஷோத்தமன். இருந்தாலும் ஆழ்வார்கள் புருஷ சரீரத்தில் இருக்கிறார்கள், அப்பொழுது அவர்கள் நாயிக்கா பாவத்திலே பாசுரங்கள் பாடுகிறார்கள். அது ஒரு பக்கம். அதே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை பார்த்து பாசுரங்கள் பாடுகிறார். இது நாச்சியார் திருமொழியுடைய அவதாரிகையிலே இதை எடுத்து காட்டியிருக்கார் வித்தியாசம். ஆழ்வார்களுக்கும் நாச்சியாருக்கும் ஆண்டாள் நாச்சியாருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அவர்கள் புருஷ சரீரத்தில் இருந்து கொண்டு தங்களை பெண்ணாக பாவித்துக் கொண்டு பாடுகிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் தான் பெண்ணாகவே பிறந்திருப்பதனாலே அதை பெண்ணாகவே அவள் பெருமாளை பார்த்து பாடுகிறார். இப்போ ரெண்டு பேர்ல யாருக்கு அது இயற்கையாக இருக்கும்? ஆண்டாள் நாச்சியாருக்கு இயற்கையாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஆழ்வார்களுக்கு தாங்கள் ஆழ்வார்கள்ங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். எத்தனை பத்து பாசுரம் மின்னடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் என்று பத்து பாசுரம் எம்பெருமானோட ஊழல் பண்ணினாலும் கடைசி பாசுரத்திலே குருகூர் சடகோபன் என்று தன்னுடைய அடையாளத்தை ஆழ்வார் சொல்லிக் கொண்டுதான் ஆகணும், வேற வழி இல்லை, அப்படிதான் சொல்லியிருக்கார். அது ஒவ்வொரு ஆழ்வாருக்கும், திருமங்கை ஆழ்வாரா இருக்கட்டும், எந்த எப்படிப்பட்ட நாயிக்கா பாவத்தை பாசுரம் பாடினாலும் கடைசியில தான் எந்த ஆழ்வார் என்பதை கடைசியே சொல்லிவிடுகிறார். எதுக்காக இதை சொன்னேன்னா, அவர்கள் விஷயத்தில் எப்படி அந்த நாயிக்கா பாவம் என்பது ஏறிட்டுக் கொள்ளப்படுகிறதோ அதே போல இங்கே புருஷ இவர் உத்கிருஷ்ட ஜென்மத்திலே பிறந்திருக்கிறார், அபகிருஷ்ட ஜென்மத்திலே உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மத்திலே பிறந்திருக்கிறார், அபகிருஷ்டமாக பிரமித்த ஜென்மத்திலே ஒருவர் பிறந்திருக்கிறார். அவர் அபகிருஷ்டமாக பிரமித்த ஜென்மத்திலே தாழ்ந்தது என்று நாம் பிரமித்து கலங்கியிருக்கோமே, அந்த ஜென்மத்திலே பிறந்தவர் உண்மையிலே உயர்ந்தவர். அவருக்கு எல்லா விதமான நைச்சியமும் தாழ்ச்சியும் தன்னை அவர் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருப்பார். உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் இந்த உயர்குடியிலே பிறந்திருக்கிறோம் என்று நினைப்பவர்கள் அவர்களுக்கு அது இயற்கையாக இருக்காது. அதனாலே அவர்கள் இவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தோஷமும் இங்கே உண்டு என்பதை தான் இந்த சூத்திரத்தை காட்டுகிறார். அடுத்தது 214வது சூத்திரம், தொடர்ச்சி தான் அது. ஏதத் பிரதிகோட்டியான ஜென்மத்தினுடைய தோஷ அபாவத்தை அருளி செய்கிறார். ஏதத் பிரதிகோட்டினா என்ன? இப்ப உத்கிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம், பிராமண சத்திரிய வைசிய மூணுத்தையும் வச்சுக்கணும். இதுக்கு பிரதிகோட்டி, இதுக்கு நேர் எதிர்ப்பக்கம் எது என்று பார்த்தால், சூத்ரன் சண்டாளன் போன்ற ஜென்மத்திலே பிறந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அந்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவர்களுக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் இல்லை. என்ன தோஷம் இல்லை? உபாயாந்தரங்கள் இதை ஈடுபடுவதற்கான தோஷம் இல்லை. அதே போல நைச்சியம் அவர்கள் பாவிக்க வேண்டாம், இயற்கையாக இருக்கும். இந்த ரெண்டு தோஷங்கள் இல்லை என்பதை இங்கே காட்டுகிறார். அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மத்துக்கு இரண்டு தோஷமும் இல்லை. அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மம், தாழ்ந்ததாக நாம் கலங்கியிருக்கோமே அதுதான் உயர்ந்த ஜென்மம் உண்மையிலேயே, சூத்ர ஜென்மம் சண்டாள ஜென்மம் அந்த ஜென்மம், அதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டு தோஷமும் இல்லை. எந்த இரண்டு தோஷம் இல்லை? இது உபாயாந்தரங்களில் ஈடுபடுவதற்கான யோக்கியத்தை அவர்களுக்கு இல்லை, அதனால் அந்த தோஷம் இல்லை. அகங்காரப்படுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை, ஏன்னா அவர்கள் இருப்பதே தாழ்ந்ததாக பிரமித்திருக்கக்கூடிய ஜென்மம், அதனாலே அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அகங்காரம் வராது. அதனால் இந்த ரெண்டு தோஷமும் இல்லை என்பதை இந்த சூத்திரத்தை காட்டுகிறார். அபகிருஷ்டமாக என்று தொடங்கி மாமுனிகளுடைய வியாக்கியானம், ஆபிஜாத்தியாதிகளால் வரும் அகங்கார யோக்கியத்தை இன்றிக்கே, ஆபிஜாத்தியாதிகள், ஆபிஜாத்தியம் என்றால் உயர்குடி பிறப்பு, அது முதலான காரணங்களினாலே வரக்கூடிய அகங்காரம், அந்த அகங்காரத்துக்கு யோக்கியத்தை இல்லாததாலே
சேஷத்துவ அனுகூலமாக இருக்கையாலே, இது சேஷத்துவத்துக்கு அனுகூலமாக இருக்கும். அகங்காரம் இல்லைன்னா தன்னுடைய சேஷத்துவம் வந்துடுமே, நான் பெரியவன் நான் பெரியவன் என்று நினைத்துக் கொண்டுள்ளவில்லை என்றால் அப்பொழுது நான் சிறியவன் என்ற எண்ணமும் தோன்றிவிடும், நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் தோன்றிவிடும். அதனாலே அந்த யோகியத்தை இன்றிக்கே சேஷத்துவம் அனுகூலமாக இருக்கையால் இது சேஷத்துவத்துக்கு அடிமைத்தனத்துக்கு அனுகூலமாக இருக்கும். அதுக்கு மேலே உத்கிருஷ்டமாயிருக்கிற இத்தை அபகிருஷ்டமாக நினைத்ததும் அதஸ்மின் தத்புத்தி என்னுமிடம் தோற்ற. இந்த இடத்துல உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய இந்த ஜென்மம், உண்மையிலே சூத்ர ஜென்மம், சண்டாள ஜென்மம் போன்ற ஜென்மங்கள் தான் உயர்ந்த ஜென்மம். ஏனெனில் பகவானே அவர்கள் அடைவதற்கு ஒரு தடையும் இல்லை. நேர அடியேன் சரணம் என்று சொன்னால், எம்பெருமானுடைய திருவடிகள் நமக்கு தஞ்சம் என்று சொன்னாலே போதும். அதுக்கு மேலே ஒரு அனுஷ்டானமும் கிடையாது, அவர்களுக்கு மற்ற உபாயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பும் இல்லை, அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பும் இல்லை. அப்படி இருப்பதனாலே இந்த இடத்துலையும் அத்தஸ்மின் தத்புத்தி என்று இதை காட்டுகிறார். அத்தஸ்மின் தத்புத்தினா ஒன்றை தவறாக நினைத்திருப்பது, இது உத்கிருஷ்ட ஜென்மத்தை அபகிருஷ்ட ஜென்மம், உயர்ந்த ஜென்மத்தை தாழ்ந்த ஜென்மம் என்று பிரமித்திருக்கக்கூடிய அது தெரியும்படிக்கு இங்கே அபகிருஷ்டமாக பிரமித்த ஜென்மம் என்று காட்டுகிறார். அபகிருஷ்டமாக பிரமித்த உத்கிருஷ்ட ஜென்மம் என்கிறார். இது தாழ்ந்ததாக நாம் கலங்கி இருக்கோமே தவிர இதுதான் உண்மையிலே உயர்ந்த ஜென்மம் என்கிறார். இரண்டு தோஷமும் இல்லை என்றது. பிரம்ச சம்பாவனையாலே வரும் பயஜனகத்துவமும், பிரம்ச சம்பாவனை நழுவுவதற்கு வாய்ப்பிருக்கு அதனாலே ஏற்படக்கூடிய பயம், அந்த பயமும் ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் பாவிக்க வேண்டுகே ஆகிற ஸ்வரூப பிராப்தமான நைச்சியம் அதை நாம் பாவிக்க வேண்டுமே, அப்படிப்பட்ட அந்த தாழ்ச்சியும் இதுல அந்த தோஷமும் இங்கே இல்லை. இயற்கையாகவே இவருக்கு மற்ற உபாயங்களிலே அன்வயம் இல்லை, இயற்கையாகவே இவருக்கு நைச்சியம் தாழ்ச்சி இருக்கிறது. அதனாலே இது உயர்ந்த ஜென்மமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு தோஷங்களும் இங்கே இல்லை என்று காட்டுகிறார். இதுல என்ன விஷயம், இப்படி உயர்ந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நைச்சியத்தோடு இருந்து விட்டார்கள், அந்த உபாயாந்தரங்களில் ஈடுபடவில்லை என்றால் அவர்களுக்கும் அந்த பெருமை உண்டு. தாழ்ந்த ஜென்மங்களில் இருந்து கொண்டு எனக்கு அகங்காரம், நான் தான் உயர்ந்த ஜென்மம் என்று அவர்கள் நினைத்தாலோ, இல்லை அவர் என்னை பார்த்து ஏன் உயர்ந்த ஜென்மம் என்று சொல்லவில்லை, நான் தானே அப்படித்தானே கிரந்தத்தில் சொல்லியிருக்கேன், என்ன அவர் பார்த்தா என்னிடத்துல அவர் பெரிய மதிப்போடு இருக்கணும் என்று நாம் சொல்லி நினைச்சிட்டோம்னா அப்போ நமக்கு அகங்காரம் வந்துடுறது. ஆக எல்லாருக்குமே இந்த மற்ற உபாயங்களில் ஈடுபடக்கூடாது, தாழ்ச்சி அகங்கா இதுக்கு ரெண்டுத்துக்கு காரணம் அகங்காரமும் இருக்கக்கூடாது. இந்த எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் தான் உண்மையிலேயே உயர்ந்த ஜென்மம். இது பிறந்ததுனால மட்டும் அதுதான் முன்னாடியே இது பிரயோஜகம் அப்பிரயோஜகம், பகவத் சம்பந்தமும் தத சம்பந்தமும் என்று அங்கே காட்டினார். பகவத் சம்பந்தம்னா பகவானிடத்திலே சம்பந்தம், தத்து அசம்பந்தம் அவரிடத்திலே சம்பந்தம் இல்லாமல் இருப்பது, அந்த இடத்துல எடுத்து காட்டினார். அங்கே காட்டினபடிக்கு எது பிரயோஜகம், இந்த பிறப்பில பிறந்ததுனாலேயோ அந்த பிறப்பில பிறந்ததுனாலேயோ இல்லை, இங்கே பிராமண குலத்தில் பிறந்ததுனாலேயே மோட்சம் கிடையாது என்றும் கிடையாது, இல்லை சத்திரிய குலத்தில் பிறந்தாலோ இல்லை மற்ற குலங்களில் பிறந்தாலோ மோட்சம் கண்டிப்பாக உண்டு, சண்டாள குலத்தில் பிறந்து ஒருவன் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது, பாகவத சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று அவனுக்கு மோட்சம் நிச்சயமானால் அதுவும் கிடையாது. யாராக இருந்தாலும் பகவத அபசாரம், பாகவதா அபசாரம், அசஹ்யா அபசாரம் போன்ற அபசாரங்களை தான் படாமல் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அந்த தாழ்ச்சி நைச்சியம் பாவிக்க வேண்டும். இதெல்லாம் அதது அந்தந்த அதிகாரிக்கு இருக்க வேண்டியது, அது இருந்து தான் ஆக வேண்டும். அதுவும் இங்கே முக்கியம். இது 214வது சூத்திரத்தை அனுபவித்தோம். அடுத்தது 215வது சூத்திரம். பிரம்ச சம்பாவனை அன்றோ இல்லாதது, நைச்சிய பாவனை இல்லையோ என்ன அருளி செய்கிறார். அடுத்தது ஒரு கேள்வி வருது இங்க. இப்போ இவருக்கு பிரம்ச சம்பாவனை இல்லை, அதாவது மற்ற உபாயங்கள்ல கை வைக்க முடியாது, அது நல்லாவே தெரியறது. ஏன்னா உபநயனமே ஆகவில்லை, உபநயனமே பண்ணவில்லை என்றால் வேதமே கற்றுக்கொள்ள முடியாது, வேதமே கற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எப்படி அவர் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் செய்ய முடியும். அதனாலே அவர்களுக்கு மற்ற உபாயங்களிலே அன்வயம் இல்லை என்பது நன்றாக தெரியாது, அதை நழுவுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நைச்சியம் இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும், உண்டா என்று கேட்டுக்கொண்டு அதற்கு இங்கே பதில் சொல்லுகிறார். இந்த 215வது சூத்திரத்தில் நைச்சியம் ஜென்மசித்தம். நைச்சியம் ஜென்மசித்தம்னா நைச்சியம் அவர்களுக்கு பிறவிலேயே இருக்கு, பிறந்த காலம் தொடங்கி அவர்களுக்கு அந்த நைச்சியம், நாம் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணம் இருப்பதனாலே அது அவர்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது என்பதை இந்த 215வது சூத்திரத்திலே காட்டுகிறார். மாமனிகளுடைய வியாக்கியானம் பார்க்கலாம். நைச்சியம் ஜென்மசித்தம் என்று, அதாவது பாகவத அனுவர்த்தனாதிகளுக்கு உறுப்பான தாழ்ச்சி பிறந்துடைமையாய் இருக்கையாலே பாவிக்க வேண்டாதே பள்ளமடையாய் இருக்கும் என்றபடி. பள்ளமடையாக இருக்கும், பள்ளமடையாக இருக்கும்னா என்ன, ஒரு மேட்டில் ஜலம் இருக்கு, மலையில ஜலம் இருக்கு, அது கீழே வந்து விழுகிறது என்றால் இயற்கையா வந்து விழுந்துடும், அதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். இவர்களுக்கு பிறந்து பெற்ற சொத்தாக இருக்கிறது, அந்த குடும்பத்துல பிறந்த இப்போ நல்ல ஒரு
பணக்கார குடும்பத்தில் ஒருத்தன் திறந்தான் என்றால் அவனுக்கு அது இயற்கையாகவே அந்த சொத்து அவனது அவனுக்கு கிடைக்கிறது. அவன் அந்த சொத்தை முழுவதும் அந்த பிறந்த குழந்தையே அதுக்கு வாரிசாக இருக்கான். அதே போல இந்த ஒரு குடியிலே பிறந்ததினாலே அவனுக்கு அது இயற்கையாக வரக்கூடிய ஒரு தன்மையாக அமைந்து விடுகிறது. அப்படி தாழ்ச்சி பிறந்துடைமையாக இருக்கையாலே பாவிக்க வேண்டாதே பள்ளமடையாய் இருக்கும் என்றபடி அது நம்ம அதிகப்படியாக ஏறிட்டு கொண்டு பாவித்து கொண்டு இருக்க வேண்டாம். தானே அது பள்ளமடையாக பள்ளமடைனா மேலிருந்து ஜலம் எப்படி கீழே தானே வந்து விழுமோ அதே போல இவனிடத்திலே அந்த தன்மையானது இயற்கையாக இருக்கிறது என்று இந்த சூத்திரத்தில் 215வது சூத்திரத்திலே காட்டுகிறார். அடுத்தது 216வது சூத்திரம். இதுவும் சுருக்கமான வியாக்கியானம் தான். மாமுனிகளுடைய முன்னுரை இவ்வர்த்தத்தை நிகமிக்கிறார். இப்போ இந்த விஷயத்தை முடித்து அருளுகிறார். இதை கடைசியாக ஒரு முடிவுரையாக இந்த சூத்திரத்தை அமைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை சொல்ல வந்த விஷயத்தை முழுவதுமாக சொல்லி முடிக்கிறார். ஆகையால் உத்கிருஷ்ட ஜென்மமே சிரேஷ்டம். ஆகையால்னா இத்தனை காரணங்கள் நாம் பார்த்திருக்கோம் இல்லையா, அதனாலே உத்கிருஷ்ட ஜென்மம். உத்கிருஷ்ட ஜென்மம்னா இங்கே எது உத்கிருஷ்ட ஜென்மம், சேஷத்துவத்துக்கு எது பொருத்தமாக இருக்கிறதோ, நைச்சியத்தோடு இருக்கக்கூடிய ஜென்மம், மற்ற உபாயங்களிலே கை வைக்காமல் இருக்கக்கூடிய ஜென்மம், அந்த ஜென்மமே சிரேஷ்ட ஜென்மம் என்று இங்கே சிரேஷ்டம்னா சிறந்தது என்று அர்த்தம். அதை இங்கே காட்டுகிறார் இந்த சூத்திரத்தை. மாமுனிகளுடைய வியாக்கியானத்தை அனுபவிக்கலாம். ஆகையால் என்று தொடங்கி, ஆகையால் என்றது, ஆகையால்னா இப்ப எதை ஆகையால் என்று சொல்கிறார், இப்படி அது சதோஷமும் இது நிர்தோஷமும் ஆகையால் என்ற படி, அதாவது பிராமண சத்திரிய வைசிய இந்த மூன்று ஜென்மங்கள் அவைகள் சதோஷமாக இருக்கிறது. தோஷம், சதோஷம்னா தோஷத்தோட கூடியிருக்கு. என்ன தோஷம் இருக்கு, உபாயாந்தரங்களில் கை வைப்பதற்கு யோகத்தை இருக்கு, நைச்சியம் பாவிக்க வேண்டியிருக்கு, தன்னடையே இல்லாமல் அதை பார்த்து ஏறிட்டு கொள்ள வேண்டியிருக்கு. இதுக்கு அந்த தோஷங்கள் இல்லை. எதுக்கு சூத்ர வர்ணம், சண்டாள வர்ணம், இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் இந்த தோஷம் இல்லை. என்ன தோஷம் இல்லை, மற்ற உபாயங்களில் கை வைப்பதற்கு யோகத்தை இல்லை. அதே போல தாழ்ச்சி இயற்கையாகவே இருக்கு. இப்படி இருக்கிறபடி, ஆகையால்னா இப்படி இருக்கிறபடி என்ற இந்த காரணத்தினாலே உத்கிருஷ்ட ஜென்மமே சிரேஷ்டம் என்றது. சேஷத்துவ உச்சிதமாய் கொண்டு உத்கிருஷ்டமாயிருக்கிற இந்த ஜென்மமே தது அனுச்சித ஜென்மத்தை பற்ற சிரேஷ்டம் என்றபடி. உத்கிருஷ்ட ஜென்மமே சிரேஷ்டம்னா என்ன சொல்லுகிறார் இங்கே என்றால், சேஷத்துவ உச்சிதமாய் கொண்டு, சேஷத்துவத்துக்கு உச்சிதமாய், சேஷத்துவத்துக்கு பொருத்தமாய், அடிமைத்தனத்துக்கு பொருத்தமாய் கொண்டு அப்படி இருக்கிற நிலையிலே உத்கிருஷ்டமாய் இருக்கிற, மிகவும் சிறந்ததாய் இருக்கிற, மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த ஜென்மமே, இந்த ஜென்மமே எது நாம் தாழ்ந்தது என்று நினைத்து பிரமித்துக் கொண்டிருக்கிறோமே அந்த ஜென்மமே, தது அனுச்சித, அதுக்கு பொருத்தமில்லாத, அந்த சேஷத்துவத்துக்கு பொருத்தமில்லாத ஜென்மத்தை பற்ற, ஜென்மம்னா அந்த பிறவி, அந்த ஜென்மத்தை பார்க்கும் பொழுது சிரேஷ்டம், எது உத்கிருஷ்டமாக இருக்கிறதோ, எந்த ஜென்மத்திலே இந்த நைச்சியான சந்தானம் நாம் ஏறிட்டு கொள்ள வேண்டாம், மற்ற உபாயங்களில் கை வைக்க வேண்டாம் என்று இருக்கோ, அந்த உபாயமே, அந்த ஜென்மமே, எந்த ஜென்மத்திலே அப்படி நைச்சியம் பாவிக்க வேண்டியிருக்கோ, எந்த ஜென்மத்திலே மற்ற உபாயங்களிலே கை வைத்து அங்கிருந்து நழுவுவதற்கு, இந்த பிரபஞ்ச நிஷ்டையிலிருந்து நழுவுவதற்கு வாய்ப்பிருக்கிறதோ, அது தாழ்ந்த ஜென்மம், அதை பார்க்கும் பொழுது இது உயர்ந்த ஜென்மம் என்று இந்த பகுதியிலே இதை விளக்கி முடிக்கிறார். அதுக்கு மேலே இன்னும் அதுக்கு பிரமாணம் எல்லாம் காட்டி இன்னும் கொஞ்சம் அந்த விஷயம் தொடர்ந்து இருக்கு. அதை நாம் நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடி கணேஸ்வரனும், எம்பெருமானார் திருவடி கணேஸ்வரனும், பிள்ளைலோகாச்சாரியர் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும், ஜீயர் திருவடி கணேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.ORG